இந்த நாளிலே ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை உயர்த்தும்படியே வந்திருக்கிறோம். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவரை போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று, எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று என் தேவன் ஆதங்கம் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது என்று என் பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறது. இந்த உலகத்திற்கு முடிவு சமீபமாய் இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாய் இருக்கிறபடியினாலே என் தேவன் இந்த உலகத்திற்கு கொடுத்த மெய்யான ரட்சிப்பை எல்லா ஜாதிகளும் எல்லா ஜனங்களும் அறிந்து கொண்டு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த உலக வாழ்க்கை அல்ல நம்முடைய வாழ்க்கை. இன்னைக்கு நிறைய பேருடைய நம்பிக்கை, இது உலகம்தான் நம்முடைய எதிர்காலம் என்று நினைக்கிறார்கள். இல்லை இல்லை, நம்முடைய எதிர்காலமே பரலோகம்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு மரணம் என்பது முடிவு அல்ல, மரணத்துக்கு பிறகுதான் ஒரு வாழ்க்கை ஆரம்பிக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை தான் இந்த பாரத தேசத்துள்ள ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிதான் பல பாரத்தோடு ஜபத்தோடு இப்படிப்பட்ட கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. நாம் ஒன்று கூடி ஜபிக்கும் பொழுது இந்த தேசத்தை கர்த்தர் நம்முடைய கையிலே கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் ஒன்று சேர்ந்து ஒரு புது பாடலை பாடப்போகிறோம். 2 வருஷத்துக்கு முன்பதாக இந்த ஜப அறையிலே ஜபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு விசேஷமான தரிசனத்தை தேவன் கொடுத்தார். 2 சாத்தான்கள் அப்படியே பாதாளத்துக்கு நேராக கோடிக்கணக்கான ஆத்துமாக்களை கையில் பிடித்துக் கொண்டு போகிறது நான் பார்த்தேன். அந்த ஒவ்வொரு ஆத்துமாவும் என்னை பார்த்து சொன்னது, ஐயோ நாங்கள் நரகத்தை நோக்கி ஓடுகிறோம், ஐயோ எங்கள் நரகத்தை நோக்கி ஓடுகிறோம், தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்கள் பிளீஸ். அந்த வார்த்தை பூமி பிளந்தது போல் பயங்கரமான சத்தமா இருந்தது. இருதயமே வெடித்து சிதறுகிறது போல் இருந்தது அந்த சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு என்னுடைய ஆற்றல நின்று போயிச்சு. அப்படியே வேதனையோடு, ஆண்டவர் என்ன காட்சி இது? அப்பொழுது ஆண்டவர் துக்கத்தோடு கூட இருக்கிறதை நான் பார்த்தேன். நான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் ஜனங்களுக்காக, இந்த உலகத்திற்காக நான் கிரயத்தை செலுத்தி விட்டேன். அதாவது நம்முடைய பாவங்கள் மாத்திரமல்ல, சர்வலோகத்தினுடைய பாவங்களுக்காக ஒரே ஒரு பலி, அதிலே குற்றம் இல்லாத பலி சிந்த ரத்தம் சிந்தப்பட்டு விட்டது. இனி பரிகாரம் தேவையில்லை, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அல்லேலூயா தம்முடைய ரத்தத்தையே கொடுத்தார், குற்றம் இல்லாத ரத்தம். ஆனா இன்றைக்கும் இந்த மெய்யான ரட்சிப்பு இந்த தேசம் அறியவில்லை, ஜனங்கள் அறியவில்லை. இன்றைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் மரண கட்டிலும் ஜனங்கள் அகப்பட்டு கொண்டு விடுவிக்க முடியாமல் சித்திரவாதைக்குள்ளாக ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த நற்செய்தி சுவிசேஷத்தை யார் சொல்வது என்று சொல்லி ஆண்டவரும் அழுது கொண்டிருந்தார். அந்த அழுது கொண்டிருக்கிற வேளையில் தான் ஆண்டவர் இந்த பாடலை கொடுத்தார். இந்த பாடல் பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகிறது. நண்பு சகோதர சகோதரிகளே, ஒரு மனிதன் இயேசுவை அறியாமல் ஒரே ஒரு முறை அவன் மரித்து விட்டார், ஒரு முறை அவன் பாதாளத்துக்கு போய்விட்டான், அவன் திரும்பி வரவே முடியாது. மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் இந்த பூமியில் மாத்திரம்தான் அம்மா. மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பம் இந்த பூமியில் மாத்திரம்தான். மெய் தேவனை அறியாமல் போகிறதுனாலே நித்திய நித்தியமாய் அவர்கள் வேதனை அனுபவிக்க வேண்டும். ஒரு நாள் வாழ்க்கை அல்ல. நரகத்தில் யோசித்து பாருங்கள் அம்மா, 24 மணி நேரமும் வெந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொன்ன முடிவே இல்லாத ஒரு இடத்திற்கு போவது நியாயமா? உங்கள் சகோதரன் போவது நியாயமா? இந்த பாரத்தோடு இன்னைக்கு நம்ம ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகின்றது, யாரை அனுப்புவே, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. கிருபைவாசல் அடைகிறதே, நியாய தீர்ப்பு
நெருங்கிடுதே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, அழிவு என்பது நிச்சயமே. இந்த நாளில் மௌனமாயிருந்தா சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தார் எனக்கு ஐயோ. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்பது நிச்சயமே. அதனால் என்ன செய்யணும்? சேனையா எழும்புவோ யுத்த களத்தில், சேனையா எழும்புவோ யுத்த களத்தில், அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்படுவோ, அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோ. எங்குங்க எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், 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 எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். பாரத தேசத்தினுடைய எல்லா குடிகளும் பரலோகத்துக்கு வரணும். இயேசுவின் பாரதம், எல்லாரும் சொல்லுவோம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். திறப்பி நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? இன்னைக்கு உலகம் அழிந்து கொண்டே இருக்கிறது பாவத்திலும் இன்டர்நெட் மூலமாகவும். இன்னைக்கு ஆபாசமான படங்கள் மூலமாக சீர்கெட்டுக் கொண்டிருக்க வாலிப சமுதாயத்தை மீட்பது யாரு? துன்மார்க்கன் துன்மார்க்கத்திலே சாவானாகிய அவனுடைய ரத்தப்படி நம்மேல் வரும் அல்லவோ. ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நீ மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. திறப்பி நின்று சுவரை அடிக்கிற ஒரு தேவ மனிதனாக எழும்பு. திறப்பி நின்று சுவரை அடைக்கும் தேவன் தேடும் மனிதன் எங்கே? திறப்பி நின்று சுவரை அடைக்க தேவன் தேடும் மனிதன் எங்கே? கண்ணி சிந்த ஆறில்லை, கதறி ஜெபிக்க ஆறில்லை, கண்ணி சிந்த ஆறில்லை, கதறி ஜெபிக்க ஆறில்லை, யாரை அனுப்பு என்ற சத்தம் துணிக்கின்றதே, யாரை அனுப்புவேன், யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் துணிக்கின்றதே. சேனையா எழும்புவோ எல்லாரும் யுத்த களத்தில், சேனையா எழும்புவோ யுத்த களத்தில், அழியும் கோழி மாதரை மீட்க இன்றே புறப்படுவோ, அழியும் கோழி மாதரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோ. எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், சொல்லுங்க எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின், எல்லாரும் சேர்ந்து எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், எங்கள் பாரதம், எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். அறுவடையின் காலம் இது, மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. தேவனுடைய நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி விட்டது சகோதர சகோதரிகளே. அரை கூவல் விட்டு நாங்கள் கதறுகிறோம், ஆமே, எக்காலங்களை ஊதுங்கள். ஹல்லேலூயா! அவருடைய நியாய தீர்ப்பு நாள், மகா நாள் நெருங்கி விட்டது. யார் நிலைத்திருப்பான், யார் நிலைத்திருப்பான்? இன்றைக்கு இயற்கையின் மேல் கர்த்தருடைய கோபம் இறங்கி வந்திருக்கிறது. ஏசாயா 51 அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது
ஹல்லேலூயா. அவர் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமா. இன்னைக்கு சமுத்திரத்தை தேவன் குலுக்கிக் கொண்டிருக்கிறார், அது சுனாமியாக வெடித்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் இயற்கையின் மேல் நியாயத்தீர்ப்பை கொட்டிக் கொண்டிருக்கிறார். மனம் திரும்பும்படிய கடைசி தருணங்கள் கொடுக்கப்படுகிறது. யார் இந்த ஜனங்களுக்கு அறிவிப்பது? இந்த நற்செய்தி யார் அறிவிப்பது? இந்த நாட்களில் இந்த ஒரு தீர்மானத்தோடு நம்ம இந்த கூட்டத்தில் ஒரு பெரிய தீர்மானத்தோடு தான் போவோம், தரிசனத்தோடு தான் நம்ம போக போறோம். ஆமென். அறுவடை காலம் அல்ல, முடங்கி கிடப்பது நியாயம் தானா? அறுவடை சொல்லுங்க, என்ன காலம் இது சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சொல்லுங்க. அறுவடையின் காலம், சொல்லுங்க, அறுவடையின் காலம். ஆட்கள் தேவையா இருக்கிறது. ஜெபிக்கிற மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். ஆத்ம பாரத்தோடு அலைகிற மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். தேவன் தேடிக்கொண்டிருக்கிற மனிதன் யார்? அது நானா இருக்கட்டும் என்று சொல்லி தீர்மானத்தோடு இந்த படசரணத்தை பாடும். அறுவடையின் காலம் அல்லோ, முடங்கி கிடப்பது நியாயம் தானா? அறுவடையின் காலம் அல்லோ, முடங்கி கிடப்பது நியாயம் தானா? பாருங்கள் வெண்கலமாகும் இடைவிடாமல் போரடி, பாருங்கள் துதியும் கையில் பட்டையும் எழுந்து நின்று போரடி போ. வாயில் துதியும் கையில் பட்டையும் எழுந்து நின்று போரடி, கைகளை உயர்த்தி சேனைய எழும்புவோ. கம் ஆன், யுத்த களத்தில் சேனைய எழும்புவோ. யுத்த களத்தில் அழியும் கோழி வாந்தரை நீக்க இன்றே புறப்படுவோ. அழியும் கோழி மாதரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோ. எங்கள் பாரதம் சொல்லுங்க, எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம், எங்கள் பாரதம் சொல்லுங்க, எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். ஒரே ஒரு காரியத்தை சொல்றேன் சகோதரர்களே, ஒரு மனிதன் ஒரு முறை இயேசுவை அறியாமல் அவன் மரித்து விட்டால் அவன் போவது நித்தியமான மரணத்தை சந்திக்கும்படி அவன் போகிறான். யோசித்து பாருங்கள், அக்கினி கடலிலே ஒரு மனுஷன் நித்தியமாய் வெந்து கொண்டிருப்பானா? அந்த பரிதாப காட்சியை நீங்கள் பாருங்களே. இயேசு மனிதனுக்கு கொடுத்தது நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. இந்த நித்திய ஜீவனுடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது யார்? இன்னைக்கு சுகபோகமா வாழ்ந்தது போதும் அம்மா, சுயநலமாய் வாழ்ந்தது போதும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசித்து இந்த பாரத தேசத்தில் உள்ள எல்லா மக்களும் பரலோகத்தின் நித்திய ஜீவனுக்கு என்று ஜீவ புஸ்தகத்தின் பெயர் எழுதப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி நம்முடைய வெற்றி சிறந்த ராஜாவுடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே. ஹல்லேலூயா. இந்த தேசத்தை கட்டி வைத்திருக்கிற அந்தகார வல்லமைகள் ஹல்லேலூயா கர்த்தர் நிர்மூலம் பண்ண போகிறார். இந்த பாரமில்லை இந்த பாடலை கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு ஊழியக்கார் காரில் போட்டு கேட்டுக்கொண்டு போயிருக்கும் பொழுது திடீர் என்று ஒரு சத்தம் வந்ததான். அதாவது லட்சக்கணக்கான மக்கள் பாதாளத்தில் வேதனைப்படுகிற ஒரு சத்தம் வந்ததா, வாலிப பிள்ளைகளுடைய சத்தம் வந்ததா, அண்ணே தயவு செய்து இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள சொல்லுங்க, நாங்க சித்திரவதப்படுகிறோம், நாங்க இங்க வேதனைப்படுறோம், தயவு செய்து சொல்லுங்க, தயவு செய்து எல்லாருக்கும் சொல்லுங்க, இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ள சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது கார்ல இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் வந்ததா. அந்த ஊழியக்கார் சொன்னார், ஓரமா காரை நிறுத்தி விட்டு ஒரு மணி நேரம் அவர் அழுதாராம். அவர் எனக்கு போன் செய்தார், ஃபர்ஸ்ட் இந்த பாடல் ஒரு பயங்கரமான ஒரு பாடல், இந்த பாடல் மூலமா கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை உண்டாக்குவார். ஏனென்றால் பாரத்தோடு நம்ம ஜெபிக்கும் பொழுது இந்த தேசம் நம் கைவசமாய் மாறும். மாமே சொல்லுங்களேன், நம்முடைய தேவன் வெற்றி உள்ள தேவனை ஆராதிக்கிறோம். மாமே சொல்லுங்களேன், 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சாத்தனுடைய தலை அவர் நசுக்கி விட்டார். அல்லேலூயா. அவனுக்கு அதிகாரம் இல்லை, வல்லமை இல்லை, எல்லாவற்றையும் ஜெயித்து அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார். இனி என் ஆண்டவருக்கு மேலானது ஒன்றும் இல்லை. ஆண்டவர் அதே அதிகாரத்தை தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கையில ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், சாத்தானுடைய வல்லமையை மேற்கொள்வதற்கு அதிகாரம். ஆமென் சொல்லுங்களேன், அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். ஆமென். ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, வல்லமா ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, எல்லாரும் சேர்ந்து ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, வானத்தோ புதளத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே, வானத்தோ புதளத்தோ எல்லா நாவும் அறிக்கையிடும். கமான் ஜெயித்தாரே ஜெயித்தா, எங்க ராஜா சாத்தானே ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. அவ ஜெயிச்சதுனாலே வானலத்தோர் பூதலத்தோர் எல்லா முழங்கால்களும் முடங்கியாக வேண்டும். ஆமா சொல்லுங்களேன், எவர் யாரா இருந்தாலும் சரி, என் ராஜாவுக்கு முன்பதாக முடங்க வேண்டும். ஆமா சொல்லுங்களேன், வெளிப்படுத்தின விசேஷங்களை வாசிக்கும் பொழுது யார் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்கலாம், யார் அவருக்கு துதி செய்யாமல் இருக்கலாம்? தேவரீர், நீர் ஒருவரே பரிசுத்த. எல்லாம் சொல்லுங்க தேவரீர், சத்தமா சொல்லுங்க தேவரீர். பரலோகம் அங்கீகரிக்கணும், இப்போ பரலோகம் கேட்கணும், தேவரீர். அர்ப்பரிப்போடு ஒரு சந்த சொல்லுமா, தேவரீர் நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த. Hallelujah! Jaitare jaitare Satane jaitare 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 Maranate jaitare Vanalathor Vanalathor Pudalathor Yella mulangal mudangidume Vanalathor Pudalathor Yella naavum arik Kaitatti Kaitatti paadidunga இயேசு ராஜாதி ராஜாவே, நன்றி சொல்லி பாடிடுங்க. இயேசு ராஜாதி ராஜாவே, இயேசுனா செய்தமா, நமக்கு எதிராக எழுதப்பட்ட கையெழுத்தை குலைச்சிட்டார். அவன் சொன்னங்களே, கொலோசே 2:14 சொல்லுகிறது, நமக்கு எதிரடியாக நமக்கு விரோதமா இருந்த கையெழுத்தை குலைச்சிட்டார். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, என் தலையெழுத்து. என்ன சொல்லுவாங்க? அந்த கையெழுத்து தான் பிசாசு. இன்னைக்கு தலையெழுத்தா எல்லா ஜனங்களும் தலையில எழுதிட்டான். அந்த தலையெடுத்ததை இயேசு குலைத்தார். அமைச்சனங்களே, நமக்கு எதிரா எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிரா எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே, சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலை. பாடுங்க, கைத்தட்டி கைத்தட்டி பாடிடுவோம். இயேசு ராஜாதி ராஜா, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பாடிடுவோம். இயேசு ராஜாதி ராஜா, வானளத்தோர் புதளத்தோர் எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே, வானளத்தோர் புதளத்தோர் எல்லா நாமும் அறிக்கையிடோ. ஹல்லேலூயா! ஒரே ஒரு சரத்தை பாடி முடிக்கிறேன். நீங்கள நானும் ஒரு காலத்துல ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லா இருந்தோம், ஆனா இன்னைக்கு ஜீவனுள்ள கல்லா மாத்திட்டாரு. இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் சொல்லுங்க நொறுங்கி போவான். பாடுமா, ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி மகிமையின் ஆலயம் கட்டுகிறார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவார். ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி மகிமையின் ஆலயம் கட்டுகிறார். இந்த கல்லில் மோதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவாரே. கை தட்டி பாடிடுவோம் ராஜாதி ராஜா, நன்றி சொல்லி, நன்றி சொல்லி பாடிடு. சுராஜாதி ராஜாவே, அக்னி வானளத்தோ புதளத்தோ எல்லாம் முடங்கால் முடங்கி, வானளத்தோ புதளத்தோ எல்லா நாமும் அறிக்கையிடோ. ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, சாத்தானே ஜெயித்தாரே, ஜெயித்தாரே ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. கடைசி நான் முடிக்கிறேன்,
ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய ரட்சிப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதே போல இன்றைக்கு வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாம இன்னைக்கு அழிந்து போயிற ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாளும். போன வாரத்தில் ராமேஸ்வரம் போயிருந்த போது ஃபைனலா ஆராதனை பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்கச்சி ஒரு தரிசனத்தை பார்த்து சொன்னா, என்ன தெரியுமா சொன்னா, ரெண்டு சாத்தான்கள் மெயின் ரோட்ல ஒரு பெரிய கம்ப்யூட்டரை போட்டு அந்த கம்ப்யூட்டருக்கு பின்பதாக அநேக வாலிபர்களையும் லட்சக்கணக்கான மக்களையும் அந்த கம்ப்யூட்டரை பார்க்க வச்சு எல்லாரும் பார்க்கும் பொழுது அப்படியே தள்ளுறாங்க. தள்ளும் பொழுது என்ன நடந்தது தெரியுமா, ஒவ்வொரு ஆத்மாக்களும் நரகத்தில் அப்படியே குவியல் 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 குவியலாக விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கண்கள் பிடுங்கப்பட்ட நிலையில ஜனங்க விழுந்து கொண்டிருக்கும் பொழுது அவங்க பார்த்து அந்த தங்கச்சி அழுதா பாத்தீங்களா, ஆத்ம பாரத்தோடு அழுதாமா? யோசிச்சுட்டு பாருங்க, ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இந்த தேசம் மெய் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா! எங்கும் தேவனை தொழுது கொள்ளுகிற காலம் வந்தது என்று வேதம் சொல்கிறது. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு எழுப்புதலை இந்த நாட்கள் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து சகோதரர்களாக சபை பாகுபாடு இன்றி ஆமென் ஊழியர்கள் விசுவாசிகள் ஒன்று கூடி சத்துருடைய ராஜ்யத்தை அழித்து தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை செய்யும்படியாக கரங்களை தட்டி அவர்களை மகிமைப்படுத்துமா? பரலோகம் தேவனுடைய தேசத்தில் இறங்கும்படியாக, பரலோகத்தின் வல்லமை இறங்கும்படியாக, பிசாசுடைய கிரிகள் தேசத்தை விட்டு அழிக்கப்படும்படியாக கரங்களை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி